எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா, பிறக்க இருக்கிற தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்திலே மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அடையக்கூடிய ராசியினர் யார் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த ராசிகளில் உங்கள் ராசி இடம் பெறுகிறதா என்று பாருங்கள். அப்படி இடம் பெற்றுவிட்டது அப்படின்னா இந்த தமிழ் மாதமான புரட்டாசி மாதமானது உங்களுக்கு சுபிக்ஷகரமான மாதமாக அமைந்து நீங்கள் பெரும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது. வாருங்கள், பதிவுக்குள் செல்வோம். அதாவது புரட்டாசி மாதத்தை ஒரு சுபிக்ஷமான மாதம்னு சொல்லுவோம், ஒரு தெய்வீகமான மாதம்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை பீட மாதம், சூன்ய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றிலும் தவறான கருத்துக்கள். சில மாதங்களை சில விஷயங்களுக்காக நாம் ஒதுக்குகிறோம். அப்படி வந்து அந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்காக ஒதுக்குகிறோம். புரட்டாசி மாதமாகப்பட்டது கொஞ்சம் உஷ்ணமான காலமாக வரும். அந்த காலகட்டத்தில் நாம் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிடணும்னு சொல்கிறது. நிறைய பழங்கள் காய்கறிகளை இறைவனுக்கு படைத்து அதை நாம் சாப்பிடணும், இறை வழிபாட்டில் மூழ்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் சுபகாரியங்களை சற்று தவிர்ப்போம் என்றாலும் கூட தெய்வீகமான மாதமாக அது அமைகிறது. நல்ல காரியங்களை பற்றி பேசலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சில பேர் எதையுமே செய்யக்கூடாதுன்னு உட்காந்துக்குவாங்க. இல்லை, இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஐபிஎஸ்சியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா புரட்டாசியிலேருந்தே அதுக்கான ஹோம்ஒர்க்கை நீங்கள் செய்யலாம். எல்லாமே நல்ல காரியங்களுக்கு உண்டான வேலைகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் புரட்டாசியில் தாராளமாக செய்யலாம். இறைவனை வழிபட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். புரட்டாசி சனிக்கிழமையினுடைய சிறப்புகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதல்ல. ரொம்ப 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 சிறப்பான ஒரு புரட்டாசி சனிக்கிழமையாகப்பட்டது நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. புரட்டாசி அமாவாசையை மகாலயபக்ஷ அமாவாசையாக சொல்லுகிறோம். அமாவாசைகளிலேயே இந்த புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இவைகளை ரொம்ப முக்கியமாக நாம் சொல்கிறோம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து நம் முன்னோர்களை வழிபட முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசையில், ஏதாவது ஒரு அமாவாசையில் நீங்கள் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் செய்து நம் முன்னோரை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் வருடமெல்லாம் நம் முன்னோரை வணங்கிய பலனை பெறுவீர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள். புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை உண்டு இறைவனை அனுதினமும் வேண்டினோம் என்று சொன்னால் அவர் விரும்பியதை விரும்பியபடியே கொடுப்பார். இப்போ இங்கே ராசி பலன் என்பது எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளினுடைய சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் இருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு இடம்பெயரக்கூடிய அந்த காலகட்டத்தை ஒரு தமிழ் மாதமாக குறிப்பீடு செய்கிறோம். ஸோ ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மாதம், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் கணக்கீடு பண்ணோம்னா செப்டம்பர் 16 தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு சூரியனினுடைய மாற்றம் நிகழ்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 தேதி தான் புரட்டாசி 1, செப்டம்பர் 16 நாம் கணக்கீடு பண்ணுறோம். ஏன்னா ஆங்கில நாள்காட்டியினுடைய கணக்கு வேற, தமிழ் நாள்காட்டியினுடைய கணக்கு வேற. ஆங்கில நாள்காட்டி 24 மணி நேரத்தை, அதாவது
24 மணி நேரம் அப்புடின்னா ராத்திரி 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வரும். பட் நம்மளுடைய தமிழ் நாள் காட்டி வந்து சூரியோதயத்திலிருந்து தான் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கை தொடங்குங்கிறதுனால நம்ம இதன்படி சொல்கிறோம்னா, தமிழ் நாள் காட்டியின்படி சொல்லணும்னா செப்டம்பர் 16 தேதியே சிம்ம ராசியிலிருந்து கன்னிக்கு சூரியனுடைய பெயரும், ஆங்கில நாள் காட்டியின்படி செப்டம்பர் 17. இதில் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அன்னைக்குத்தான் புரட்டாசி பௌர்ணமியும் கூட. பொதுவாக புரட்டாசி பௌர்ணமி என்று சொன்னோம்னா எந்த அளவுக்கு நாம் புரட்டாசி அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி புரட்டாசி பௌர்ணமிக்கும் முக்கியத்துவத்தை கொடுப்போம். பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பானது. பித்ருக்கள் குலதெய்வம் ரெண்டுமே ஒன்று தான். பித்ருக்கள்ங்கிறது நம்மளோடு வாழ்ந்து மறைந்தவர்கள், குலதெய்வங்கள் அப்படிங்கிறது நம்மளோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் தெய்வீகத்தன்மை, அவர்களின் உருவம் நம்மளுடைய குலதெய்வம். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போது புரட்டாசி ஒன்றும் ஸ்டார்ட் ஆகுது, புரட்டாசி பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த சூரியனுடைய கன்னி ராசி சஞ்சாரம் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சஞ்சாரத்தினால குறிப்பிட்ட இந்த ராசிக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்குது, வேலையில் முன்னேற்றம் கிடைக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்குது. இதை காமனாக சொல்கிறோம். அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதல் ராசி மேஷம் ராசிக்கார நண்பர்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முயற்சி. முயற்சி மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் நேரம், உங்கள் கிரகச்சாரம் இது எல்லாமே உங்களை கூட்டிக்கிட்டு போவோம் வெற்றிக்கான பாதைக்கு. இத்தனை நாள் பல டைம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க, பல டைம் நான் வந்து என்னென்னமோ செய்கிறேங்க, சக்ஸஸே இல்லைங்க அப்படிங்கிறவங்களும் மேஷராசிக்காரர்களை சேர்ந்த நண்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, வெற்றி உங்களை தேடி வரும். ரெண்டாவது வியாபாரம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருந்திருக்கும், அது இந்த புரட்டாசி மாதத்தில் சற்று சரியாகும். ரேடியோ டாப் அப்படின்னு நான் சொல்லலை, ஒரு லோ இடத்துல இருந்த அதை கீழ்நிலையில் இருந்தவங்களுக்கு சராசரி நிலையை அடைவாங்க, லாபம் நல்லாவே இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய டாப் டக் அப்படின்னு சொல்லலைன்னா கூட டீசண்டான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஐப்பசியில் இருந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும், பெரிய அதிர்ஷ்டம். அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவன அடிமை ஜீவன தொழில்னு இதை சொல்கிறது, அதாவது சுயதொழில் செய்யாமல் மற்றவர்கள் இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அடிமை ஜீவனம்னு சொல்லுவோம். அது ஜாதக ரீதியிலேயே அப்படி தான் நம்ம சொல்கிறது. அந்த ஜீவனங்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிற அடுத்தவங்கிட்ட இருந்து நாம் வந்து காசு வாங்கி செய்யக்கூடிய தொழில்கள், அதாவது மற்றவர்களுக்கு நம்ம வேலை செஞ்சு இது பண்ணுறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஜாபில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, வருமான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இந்த நான் இந்த கடையில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறேங்க, எனக்கு மாதம் 30,000 சம்பளங்க. இப்போ அந்த உங்களுடைய எஜமானரே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுக்கு வருமான உயர்வு அடிமை ஜீவனம் செய்பவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து குடும்ப வாழ்க்கைன்னு பொறுத்து பார்க்கும் பொழுது மனைவியோட சிக்கல் பிரச்சனை இருந்துட்டு இருந்திருந்தா அது சரியாகும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ்கிற காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் திகழப்போகுது. குழந்தைகளினுடைய ஆரோக்கிய பிரச்சனை தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனையும் தீருது. வேலைகளை புத்துணர்ச்சியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஸ்மூத்தான அழகான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேஷம் ராசிக்கார நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும். வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ராசி யாருன்னா மிதுன ராசிக்கார நண்பர்கள். புதன் பகவானின் ராசி ஃபஸ்ட்டு விஷயம். கன்னி பிரயாணம், சூரியனுடைய கன்னி ராசியும் பார்த்தீங்கன்னா புதன். ஸோ உங்களுடைய ராசிநாதனின் மற்றொரு ராசியில் தான் இந்த சூரியனுடைய பிரயாணம் சஞ்சாரம் நிகழுது. இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான்.
வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வீட்டில் சிடுசிடுன்னு இருந்தவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பணி செய்கிற இடத்துல இருந்து அந்த பிரச்சனை தீரும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் அல்லது வெளியூர் வெளிநாடு பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் அவையெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றியினை காண்பீர்கள். பல நாட்களாக முடியாமல் இருந்த எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இதுதான் நான் 6 மாதம் ட்ரை பண்ணுறேன், 1 வருஷம் ட்ரை பண்ணுறேன், இந்த வேலையே முடிய மாட்டேங்குதுன்னு தலைமையில போட்டு வச்சிருந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு அந்த நிலை மாறி அந்த வேலை சுமூகமாக அழகாக முடியும். உங்களுடைய குடும்பத்தினுடைய நிதிநிலை மேம்படும், வருமானம் அதிகரிக்கும், பணம் தொடர்பான விஷயம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது, கையில் பணம் கத்த கத்தையாக சேர்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டம் சற்று கோபத்தை ஏற்படுத்துகிற காலகட்டமாக உங்களுக்கு அமையும். சின்ன விஷயத்துக்கும் சுல்லுன்னு ஒரு கோபம் வரும், ஸோ அதை கட்டுப்படுத்துங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தினோட சப்போர்ட் இருக்குது, பண வரவும் இருக்குது, வியாபாரமும் நல்லா இருக்குது, வேலை செய்கிற இடமும் நல்லா இருக்குது, ஆக மொத்தத்தில் 100% எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. குறிப்பாக குடும்பத்தோடு இந்த மாதத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, நல்லபடியாக சுபிக்ஷம் கொடுக்கும் மாதமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து 3வது ராசி கடக ராசி. சந்திரனினுடைய ராசி கடகராசி, இவங்களுக்கு எப்படிங்க இருக்குது இந்த புரட்டாசி மாதம்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அனுகூலமான மாதம்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியனினுடைய கன்னி ராசி பிரயாணம் வேலையில் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனையும் ஒரே நாளில் தீருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிசயம் நிகழும். குடும்பத்தில் ஒரு சிக்கல், வேலையில் ஒரு சிக்கல், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு டக்குன்னு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த ரெண்டு விஷயமே ஸ்மூத்தாக சரியாகும். உழைக்கும், அதாவது கடின உழைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு, உழைப்புக்கான எல்லா உழைப்புமே கடினமான உழைப்பு தானே இல்லைங்களா, பட் உடல் ரீதியாக வருத்தி கடின உழைப்பை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கிற காலகட்டமாக இது இருக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு, அதாவது அடிமை ஜீவனமும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மற்றவங்களுக்காக உத்தியோகம் செய்து கொடுப்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நல்லாவே இருக்கும், நஷ்டம் வராது கண்டிப்பாலும், லாபம் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருக்கும். வியாபாரத்தில் புது புது வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும், அவர்களின் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக வசதி வாய்ப்பு அதிகரிக்க போகுது. விலை உயர்ந்த பொருட்கள், கார், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான ஆடம்பரமான ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சுருக்கமாக சொன்னால் கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு ஆடம்பரமான மாதம், ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதமாக இது அமையும். வாழ்த்துக்கள். அடுத்து 4வது ராசி யாருன்னா சிம்மம் ராசிக்கார நண்பர்கள். பொதுவாக சூரியனுடைய ராசி சிம்ம ராசி. நான் சிம்ம ராசியை பற்றி சொல்லணும்னாவே பொதுவாக நான் எந்த விதமான நெகட்டிவான விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டேன் சிம்ம ராசிக்கு. ஏன்னா எதையும் தாண்டி வர மனதைரியம் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களினுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட வந்தாலே பார்த்துட்டு சொல்லுவேன், ஓகே போங்க, எப்படியும் குட்டிகரணம் போட்டாலும் கரை சேர்ந்துருவார் போங்கன்னுபடுவேன். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் அதனை சுவீகரித்து அதனை அவர்களினுடைய ஒரு துடுப்பாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அனுகூலத்தை பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா நவகிரகத்தின் அரசனான சூரியனிய ராசிநாதனாக கொண்டவர்கள் இல்லையா. இப்போ இவங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரியனினுடைய தனஸ்தான பிரயாணம். ஏன்னா சிம்மம் ஃபஸ்ட்டு கட்டம், கன்னி வந்து ரெண்டாவது கட்டம், ரெண்டாவது ஸ்தானத்தை தனஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ சூரிய பகவான் சிம்மத்தில் உங்கள்கிட்ட இருந்து இப்போ வந்து கன்னிக்கு ஷிஃப்ட் ஆகிறார், அதாவது தனஸ்தானத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். இது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னா,
ஃபஸ்ட்டு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும். பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சவால்களை சிறப்பாக எதிர்கொண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிற ஒரு பேரை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றியை கொடுக்கும். எல்லா அந்த ஒரு ரெண்டாவது ஸ்தானத்தை நாம் ரொம்ப முக்கியமான ஸ்தானமாக சொல்லுவோம், வருமானம், அதே மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்னு இதை சொல்கிறது. உங்களுடைய அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அந்த ஸ்தானத்தை நாம் குறிப்பிட்டே சொல்கிறோம். இந்த இந்த தனஸ்தான பிரயோக பிரயாணத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஈடுபடுகிறதன் மூலமாக கண்டிப்பாலும் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும், சாதகமான மாதம், எதை செய்கிறதா இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு இந்த மாதத்துலேயே செஞ்சுருங்க. இல்லைங்க புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்களை தொடங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுருங்க, அதுக்கான நோட்ஸ் எடுங்க, அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஆரோக்கிய விஷயத்தை பற்றி சில பேர் கேட்பாங்க, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குது, எந்த விதமான கவலையும் நீங்கள் பட்டுக்க வேண்டாம். அடுத்து ஐந்தாவது ராசி விருச்சக ராசிக்கார நண்பர்கள், விருச்சக ராசி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய ராசி, அதீத கோபக்காரங்க இது விருச்சக ராசிக்காரங்க. விருச்சக ராசியை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவங்க சுள்ளுங்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரட்டாசி மாதத்தில் லாபஸ்தானத்தில் தான் சூரியனுடைய சஞ்சாரம் நிகழுது, இது உங்களுக்கு சிறப்பான பலன் தான், வெற்றியை கொடுக்குது. வேலை தொடர்பான பயணங்களில் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள், போட்டிகள் அத்துணையும் நீங்கும். அடிமை ஜீவனம் செய்பவர்களுக்கும் அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும், சேமிப்பீங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் உங்களுக்கு பூதாகரமாக மிகப்பெரிய அளவிலே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பணம் பல மடங்கு சேரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விருச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா லாபஸ்தான பிரயாணம்ங்கிற போது ஒரே வார்த்தை பணம் சேரும், சேர்த்து வச்சுக்கோங்க. சேமிப்பை ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டீங்க இந்த மாதத்தில் அப்படின்னா வருடத்திற்கு தேவையான பணம் இந்த ஒரு மாதத்தில் உங்களால் சேமித்து கொள்ள முடியும். அடுத்து இறுதியான ராசி, ஆறாவது ராசி யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க குருவோட ராசி, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதில் சிறந்தவங்க, அதன்படி ஒழுக்கமாக நடக்கிறதுலையும் இவங்க சிறந்தவங்க. ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அறிவுரை சொல்கிறவங்க முதல்ல ஒழுங்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ரொம்ப குறைவு. அப்படி சிலர் இருந்தாங்கன்னா அவங்களில் நாம் எடுத்து பார்க்கும்போது அதில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. தனுசு ராசி, மீன ராசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருப்பாங்க, ஒழுக்கத்தினுடைய மறு உருவமாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு 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 நல்ல நிலையிலேயே இவங்க இருப்பாங்க. ரொம்ப கீழ்நிலையெல்லாம் தனுசு ராசி மீன ராசிக்காரங்கெல்லாம் இருந்து நான் பார்த்ததில்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருப்பாங்க. கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே உண்டு, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு ஒழுக்கமான கௌரவமான வாழ்வு. அதாவது பணக்காரனா லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, ஒழுக்கமாக கூளை குடிச்சிக்கிட்டாவது வாழ்கிறது ரெண்டாவது. ஸோ நான் சொல்கிற ரெண்டாவது கேட்டகரி டீசெண்டாக இருப்பாங்க. பேர்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் கர்மஸ்தானத்தில் நிகழ்கிறது. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வேலை யாராருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, தனுசு ராசிக்காரங்க எனக்கு வேலை இல்லை அல்லது புது ஜாபுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வேலை அமையலை அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு கேரண்டி. புரட்டாசி மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள், இத்தனை நாள் நான் ட்ரை பண்ணங்க கிடைக்கல, இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நான் உத்தியோகத்தில் இருக்கிறேங்க அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். கர்மஸ்தானத்தினுடைய இப்போ சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு
புகழ்பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புகழ்பெற்ற கோவில் அது அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி, சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி, பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதாவது புகழ்பெற்ற கோயில்னால் தொன்மையான கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு ஏன்னா இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு தொன்மையான கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயத்தை பெற்றுத்தரும். அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா மதுரை மீனாட்சி கோயில், காஞ்சி காமாட்சி கோயில், திருவண்ணாமலை, நான் வந்து இந்த பக்கம் இருக்கிற கோயிலை சொல்கிறேன், உங்கள் ஊர் சைடு ஏதாவது, அதாவது வழக்கத்தில் இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற தெரிந்த கோயில் தான் இல்லை, எத்தனையோ கோயில்கள் நம்ம ஊர்லேயே இருக்கும், தொன்மையாக இருக்கும், யாருக்குமே தெரியாமல் இருக்கும், அப்படிப்பட்ட கோயிலுக்கு ஒன்று நீங்கள் போகலாம், போய் கும்பிட்டு வாங்க, நல்ல விஷயமா அமையும். அதே மாதிரி முன்னோர் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வந்து மறக்காமல் புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க. தர்ப்பணம் எங்களால் ப்ராப்பராக செய்ய முடியாதுங்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசுமாட்டுக்கு அன்றைக்கி வாழைப்பழம், அகத்திக்கீரை, வைக்கோல் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் அதிர்ஷ்டக்காற்றை சீகரித்து மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.